ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தயா சோனி பிளாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் அல்வா தான், அதாவது பலாப்பழ அல்வா தான். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பதினஞ்சு சோலை பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டையை நீக்கிட்டே எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன், நெய் வந்து ஒரு பெரிய கரண்டிக்கு நெய் எடுத்திருக்கேன். ஓகேவா, சீனி ஒரு பவுல் சீனி எடுத்திருக்கேன். இனிமே நம்ம இந்த பலாப்பழத்தை போட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அந்த ஜாக் ஃப்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்பவே மெதுவாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கடாயில் சீனி போட்டுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். நான் வந்து பாலும் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்தா தான் இது சூப்பராக இருக்கும்ட்டு தான் நான் பாலும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் பலாப்பழத்தையும் சேர்த்துட்டேன் உள்ள. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அல்வா கிண்டுறதுக்கு பதம் வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி தான் கொதிக்கும். இது வந்து நம்ம மேலெல்லாம் படும். இதை வந்து பண்ண முதல்ல வந்து ரொம்பவே சேஃபாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, தீயை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் நெய் சேர்த்துட்டு இருக்கேன். பாருங்க, நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் பாருங்க கைஸ், நம்மளுக்கு இந்த அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப செம்மைய டேஸ்டாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி.